ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு டூ எ வீடியோ கொலாஜ் யூசிங் எ ஃபோன். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க விஷயம் இந்த கொலாஜுங்கிறது, வீடியோ கொலாஜுங்கிறது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், மோஜ் வீடியோ ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறையா கொலாஜ் வீடியோஸ் வரும். ஸோ அந்த கொலாஜ் வீடியோவை ஃபோன் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறேன்னா, விஎன் வீடியோ எடிட்டர். இந்த விஎன் வீடியோ எடிட்டரில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கொலாஜ் பண்ணலாம். ஸோ மார்க்ஸ் டைப் ஆஃப் கொலாஜும் பண்ணலாம், நார்மல் வீடியோ கொலாஜும் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த ஆப் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் தரேன். ஸோ அது ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிங்க, பண்ணிவிட்டு நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் வீடியோஸ் வச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணும்போது. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 3 வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1, 2 ஏதாச்சும் ஒன்று, 3. ஓகே ஃபைன், இப்போ நான் 3 வீடியோ சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி சூஸ் பண்ணிங்க, அந்த 3 வீடியோவும் நெக்ஸ்ட் வரும். ஸோ நமக்கு வீடியோ கொலாஜாக தான் வேணும். ஸோ இப்படி சூஸ் பண்ணுறது நமக்கு தேவையில்லை. இது வந்து நார்மல் கிராப்பிங் ஃபேக்டருக்கு நம்ம அதே லேயரில் 3 வீடியோ சூஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்படி நமக்கு வேணாம். ஸோ இதை டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்துட்டு மேலே இங்கே ஒரு ஐக்கான் தெரியுதா, டேப் டு ஆட் அ ஸ்டிக்கர் ஆர் பிஐபின்னு. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ்க்குள்ளே போயிட்டுனா மறுபடியும் உங்கள் வீடியோஸ் வரும். இப்போ நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணுங்கள் செகண்ட் வீடியோ. ஸோ எந்த வீடியோ செகண்டாக வரணுமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோ இருக்குது, அதுக்கு கீழே இந்த வீடியோ இருக்குது. ஸோ 3 லேயராக பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு வீடியோ நம்ம ஆட் பண்ணோம். மறுபடியும் டாப் 2 ஸ்டிக்கர் கொடுத்துட்டு இன்னொரு வீடியோ அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோவை மேலே தள்ளி வச்சுங்க, அதாவது கீழேருந்து மேலே நவுத்துனீங்கன்னா அந்த வீடியோவுக்கு மேலே போயிடும். நம்ம ரெண்டாவது ஆட் பண்ணணுமா ஒரு வீடியோ, ஸோ அந்த வீடியோவுக்கு மேலே அந்த தேர்ட் வீடியோ போயிடும். இப்போ நமக்கு 3 வீடியோ இருக்குது, பட் ஃபர்ஸ்ட் இருக்க வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டாக தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாமே வந்து 9:16 ரேஷியோவில் இருக்குது. அதாவது இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் மாதிரியான ஒரு ரேஷியோவில் இருக்குது. எனக்கு இப்படி வேணாம், எனக்கு இப்படி வேணும், அதாவது லேண்ட்ஸ்கேப்பாக வேணும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இதை லேண்ட்ஸ்கேப்பாக க்ராப் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா க்ராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். 16:9 கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ க்ராப் ஆயிரும். ஸோ எவ்வளோ வேணுமோ க்ராப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோ சின்னதாயிரும். இதை அப்படியே மேலே தள்ளி மேலே சென்ட்ராக்கி வச்சுருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோ, அதாவது பிட்வீனில் இருக்க வீடியோ, அதே மாதிரி க்ராப் 16:9. இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ க்ராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை சென்ட்ராக வச்சுருங்க, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கீழே வர மாதிரி வச்சுருங்க. இப்போ 3வதா இருக்கட்டும், அதாவது மெயினாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண இல்லையோ அந்த வீடியோ, அந்த வீடியோவையும் போய் க்ராப் 16:9 க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு டிக். ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக கீழே தள்ளிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் அங்கே கேப் இருக்குது. ஸோ லைட்டாக அந்த கேப்புக்கு தகுந்தாப்பில் இந்த வீடியோஸை வந்து லைட்டாக ஸ்கேல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 3 வீடியோவும் கொலாஜ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ஹவு டு மேக் அ லைக், இது வந்து வீடியோவோட கொலாஜ். இப்போ வந்து வீடியோஸை மட்டும் நம்ம கொலாஜ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மாஸ்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து 3 வீடியோஸாகவும் பண்ணலாம், இதே நீங்கள் இன்னும் 2 வீடியோஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த விஎன் வீடியோ எடிட்டரில். ஸோ இதுக்கு மேலே இன்னும் 2 லேயர் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 5 வீடியோஸ், லைக் இப்போ 3 வீடியோஸ் மட்டும் வருது, இதே மாதிரி 5 வீடியோஸுக்கு பண்ணலாம். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணுற மாதிரி இருக்கும். 16:9 வந்து கரெக்டாக வராது, இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் பார்ப்போம். செகண்ட் மெத்தட் அப்படின்னா மறுபடியும் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. ஸோ அது வந்து எப்படி சூஸ் பண்ணணுன்னா, மேலே ஸ்கைஸ் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி, அதாவது இந்த மாஸ்க்குங்கிற ஃபேக்டர் வந்து பேக்ரவுண்டில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இந்த ஸ்கை இருக்க மாதிரியான வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இங்கே ஒரு வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கைஸ் இருக்கும். ஸோ அந்த டாப் டு ஆட் ஸ்டிக்கர் போயிட்டு நமக்கு அந்த மேலே தெரிகிற வீடியோ என்ன வரணும்னு சொல்லி சூஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து இதில் ஒரு வீடியோ சூஸ் பண்ணேன். ஸோ நான் ஒரு வீடியோ சூஸ் பண்ணிட்டேன், இப்போ மேலே வந்துடுச்சு. இப்போது இந்த வீடியோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்கை அளவாக அந்த ஸ்கையில் லைட்டை அப்படி தூக்கி லைக் ஸ்கைக்கிட்ட வர மாதிரி வச்சிட்டோமா, சூப்பர். இப்போது கீழே அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் வரும், மாஸ்க். இந்த மாஸ்க் செலக்ட் பண்ணிட்டு லீனியர் மாஸ்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை வந்து கீழேயும் மேலே எடுத்தீங்கன்னா லைக் மர்ஜ் ஆகுது. ஸோ அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் அந்த எம்டி ஸ்பேஸில் மர்ஜ் ஆகுது, அதான் இதோட கான்செப்ட். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்க வீடியோ வந்து அந்த எம்டி ஸ்பேஸில் மூவ் ஆகுது, கீழே இருக்க வீடியோ கீழே மூவ் ஆகுது. ஸோ இப்படி தான் இப்போ இருக்க அந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது அந்த இது வந்து 2 டைப் ஆஃப் கொலாஜ். ஸோ செகண்ட் டைப் தான் மோஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே மேலே
சைடில் எல்லாமே மாஸ்க் பண்ணி ஸோ அந்த வீடியோ கொலாஜ் பண்ணி பார்க்கும்போது சில வீடியோஸ் நல்லாயிருக்கும் சில வீடியோஸ் நல்லா இருக்காது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.